வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட் டிஃபனுக்கு இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூடாக சாப்பிடையில். இதுக்கு வந்து கோதுமை மாவு 1/2 கப்பு, ராகி மாவு 1 கப்பு, வெள்ளை ரவை 1/2 கப்பு, இது எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த தோசை கொஞ்சம் தண்ணியாட்ட கலந்து சூடையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சூடாக சாப்பிடையில மொறு மொறுன்னு வரும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கணும் மாவு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நைட் டிஃபனுக்கு சூப்பராகவும் இருக்குது.